பிறந்துட்டேன், நான் ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு எல்லோரும் நினைப்போம். சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன நினைப்பாங்க, சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பரவாயில்லையே நாங்கள் வந்து நல்லா வாழ்ந்திருப்போமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த கிரகத்தினுடைய சாபம் கர்மா இருந்தால் மட்டுமே அந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறப்போம், சரிங்களா? அதாவது நம்ம முற்பிறவியில் முடிவு, நம்மளுடைய அந்த என்ன திசை நடக்குதோ அந்த திசையோட முடிவில் இறக்கும்போது மீண்டும் அந்த ஆத்மா பிறப்பெடுக்கும்போது அந்த திசை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்தில் மீண்டும் அந்த உயிர் ஜனிக்குது அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியாது, நம்ம என்ன இறந்து பார்த்து நம்ம பிறந்து பார்த்து முன்னாடி இறந்ததும் பின்னாடி பிறந்ததும் நமக்கு ஞாபகம் வந்தால் தானே சொல்ல முடியும், சொல்லியிருக்காங்க. அதனால் சொல்ல வர அதான், அதாவது நட்சத்திரம் வந்து ஒரு மூணு பாதம் கழித்து நாலாவது பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த கணக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரம் இருக்குது, நமக்கு அது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த கிரகத்தினுடைய சாபம் பெற்று வந்திருக்கு, அதுக்கான பரிகார ஸ்தலங்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து நவ கிரகம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், 9 கிரகங்கள், 9 கிரகத்தையும் தான் நம்ம நட்சத்திரங்களுக்கு 27 நட்சத்திரமாக பிரிச்சிருக்கு. அதாவது அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னா கேதுகுடைய நட்சத்திரம், அதாவது பரணி பூரம் பூராடம் அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்படி நம்ம வந்து 9 கிரகமும் 27 நட்சத்திரங்களாக நமக்கு இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த 9 கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 9 கிரகம் அப்படிங்கிறதான் 9 உறவு, 9 கிரகம் அப்படிங்கிற கிரகங்கள் அப்படிங்கிறதான் 9 வகையான நம்மளுடைய உறவுகள், சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சூரியன், ரெண்டாவது சந்திரன். இது வந்து பேசிக்காக தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து எழுதுகிறேன். நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அடுத்ததுக்கு போங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். பேசிக்காக இது வரைக்கும் அடிப்படையே எங்களுக்கு தெரியலன்னா ஒரு சாதாரண மக்கள் இதை பார்க்கும்போது கூட, ஓ நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், இதனுடைய சாபந்தான் பெற்று வந்திருக்கேன், இந்த கிரகத்தினுடைய தன்மையில் தான் நான் இருப்பேனா, அதன் மாதிரி தான் செயல்படுவோமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சூரியன் சந்திரன், அடுத்தது வந்து செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான், ராகு, கேது, இது 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்கள் தான் 9 உறவு. சூரியன்னா அப்பா, சூரியன்னா இருங்க அப்பா, அப்பா அப்பா இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிருமே பிறக்காது. அப்போ சூரியன் வந்தாதான் அந்த, அதாவது உயிர்கள் ஜனிக்கக்கூடிய அந்த அந்த அமிலம் அப்படிங்கக்கூடியது சுரக்கிறது, சூரியன் வந்தால் தான். சூரியன் இல்லை அப்படி வரல அப்படின்றப்ப என்னாகும், அந்த பூ கூட மலராது. அதுதான் சூரியன் அணுக்களுக்கு அதாவது அணு பிறப்பு அப்படிங்கிறதுக்கு சூரியன் காரகன். அதனால் சூரியன் அப்படின்னாலே அப்பா அப்படிங்கக்கூடிய உறவு. அடுத்தது சந்திரனா யார், அம்மா. அப்பா என்னதான் வந்து தனியாக இருந்து, சூரியன் தனியாக இருந்தால் என்ன செய்யாதுங்க, கரு உருவாகாது. அப்போ தாயின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன், அப்போ ஒரு நிலத்தில் அந்த விதை விழுந்தால் தான் அந்த விதை வந்து மரமாக, அதாவது மரமாக பரிணாமம் செய்து வரும். அது மாதிரி இப்போ சந்திரன் அப்படிங்கிறது தாய், அப்போ அப்பா மட்டும் இருந்தால் உயிர் ஜனிக்க முடியாது. அப்போ தாய் அப்படிங்கக்கூடியவங்களும் சேர்ந்தால் தான், அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பிறக்கக்கூடியது தான் அந்த குழந்தை, சரிங்களா? அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகோதர உறவு. அடுத்தது கணவன், பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் உறவு, இது செவ்வாய். அடுத்தது புதன், புதன்னா மாமன், அதாவது தாய் வழி மாமன்கள், மாமன் சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாமே புதனுக்கு காரகன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களும் குரு தான், குழந்தைகளும் நமக்கு குரு தான். குருனா யாரு, நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம அதாவது முன்னோர்கள் நமக்கு வழியாக வரக்கூடிய முன்னோர்களும் குரு தான், குழந்தையும் குருவே, சரிங்களா?
அடுத்தது சுக்கரன். சுக்கரன்னா என்ன யாரு? மனைவி. ஆணுடைய ஜாதகத்தில் மனைவி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள். சுக்கரன்னா பெண்கள். உறவுல சகோதரி, மூத்த சகோதரி, அத்தை. சுக்கரனுக்கு மட்டும்தான் நிறையா இருக்கு, அத்தை, சகோதரி, மனைவி. ஆண்களாக இருந்தால் மனைவி, பெண்களாக இருந்தால் அத்தை, சகோதரி, இது மாதிரி. அடுத்தது சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பங்காளி வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு விசேஷம் இருந்தால் செஞ்சாலும் பங்காளி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு, அது சனி பகவான். அப்போ சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்காளிகள் உறவை சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அடுத்தது ராகு வந்து தாத்தா, அது தாய் வழியாக இருந்தாலும் சரி தந்தை வழியாக இருந்தாலும் சரி ராகு வந்து தாத்தா உறவை குறிக்கும். அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழியில் வரக்கூடிய இதை ஃபஸ்ட்டு சொல்லும், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அதாவது நாலாம் பாவத்துக்கு ராகு எங்கே இருக்காரோ அது தாய் வழி உறவுகளை சொல்லும். அடுத்தது கேது. கேது வந்து பாட்டி. இப்போ இந்த ஒன்பது கிரகமும் எப்படி இருக்குதுங்க, ஒன்பது உறவாக இருக்குது. அப்போ இந்த ஒன்பது உறவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்த காலத்துங்களில் பார்த்திங்கன்னா தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அந்த உறவுகள் எல்லாமே சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்போ சேர்ந்து வாழும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த குடும்பம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அரவணைப்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அந்த குடும்பத்தை கொண்டு போவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது வழி வழியாக பங்காளி வந்துன்னா சொத்து பிரச்சனை, சொத்து வந்துச்சு அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போட்டு அந்த இது என்ன பண்ணிருந்த அந்த உறவு பிரிஞ்சு போயிடுது. அத்தை இருக்காங்க அப்பா சொத்தை கேட்குறாங்க அதனால் அத்தைக்கிட்ட சண்டை, மாமா இருக்காங்க அம்மா கிட்ட சண்டை அதனால் மாமா கிட்ட பேசுறதில்ல. இந்த மாதிரி நம்ம இப்போ எங்கள் அப்பா எனக்கு சொத்து கொடுக்கல அதனால் நான் எங்கள் அப்பாட்ட பேசுறதில்ல, எங்கள் அப்பா எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மா எனக்கு வந்து சரியாக கவனிக்கலை, என்கிட்ட சரியாக பேச இது பண்ணலை, என்னை வந்து சரியாக வளர்த்தலை. நம்ம வந்து நம்மளுடைய அறிவுக்கும் திறமைக்கு நம்ம எதைய செஞ்சுட்டு கடைசியில் அம்மாவுக்கு வர சொல்லிடுது எங்கள் அம்மா என்னை சரியாக வளர்த்தலை. இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு உறவுகளையும் படிப்படியாக படிப்படியாக இந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் வந்ததுனால என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ எல்லாமே உறவுகள் எல்லாமே தள்ளி நின்று போச்சு. அதனால தான் இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு கிரகங்களை பிடிச்சி போயிட்டுருக்கோம், எந்த கிரகத்துக்கு போனால் நமக்கு என்ன நடக்கும், எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு பித்தம் தெளியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ஒவ்வொரு உறவும் அந்த ஒவ்வொரு உறவின் சாபங்கள் தான் நம்மளுடைய கர்மாவாக கண்டிப்பாக நம்ம பிறப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, ஆனால் அவங்க அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, போடா நீ என்னத்தை எனக்கு செஞ்ச அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பிரிவில் அந்த தாய் அப்படிங்கக்கூடிய அவங்ககிட்ட சாபம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த தாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஆத்மா சாபம் கொடுத்துருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த பிரிவில் என்ன தான் நீங்கள் அம்மாவுக்கு செஞ்சீங்கனாலும் அம்மா நாட் சாட்டிஸ்ஃபைட், எல்லாம் பையன்கிட்ட எல்லாம் வாங்கிக்குவாங்க, கொடுக்குறதெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், தாய் அந்த சந்திரனுடைய சாபம் இருந்தால் என்ன தான் அம்மாவுக்கு இந்த பொண்ணு நல்ல உருகி உருகி எல்லாம் பார்க்கும், கணவன் கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு தாய் தான் முக்கியம்னு எல்லாம் பார்ப்பாங்க. கடைசியில் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இங்கே பொண்ணுக்கிட்ட வாங்கி பையன்கிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா அந்த உறவு நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த பிறப்பில் பிறந்திருக்கோம் சரிங்களா. இப்போ என்ன சாபத்தில் எந்தெந்த கிரகம் அதாவது எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த கிரகத்தினுடைய சாபம் பெற்று வந்திருக்கு, அது எப்படி எப்படி வந்து நமக்கு வந்து நம்மளுடைய லைஃப்பில் பாதிப்பு கொடுக்குது, அதுக்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு போனால் அந்த பாதிப்புலேருந்து நிவர்த்தி ஆகும், ஆலயத்துக்கு மட்டும் போகிறது பார்த்தாது அந்த உறவுக்கான அந்த மரியாதையும் அந்த உறவுக்கான என்ன பண்ணணுங்க அவங்களுக்கு ஒரு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், மானசீகமாவது அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் சரிங்களா. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார் எந்த கிரகத்தினுடைய எந்த உறவுடைய நம்ம சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சரிங்களா. இப்போ 27 நட்சத்திரமும் இது ரெண்டு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா மிருகசீரிஷம் வந்து 2-3 இங்கே இருக்குது, சாரி 1-2 இங்கே இருக்குது, 3-4 மிதனத்தில் போய் உட்காந்துரும் சரிங்களா. அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்து இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அது தனி ஒவ்வொரு பாதத்துக்கு உண்டான கோவில்கள் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஜோதிட ரசிகர் சேனலில் நம்ம 108 பாதத்துக்கு உண்டான கோவில்கள் நான் கொடுத்துருக்கேன்.
அந்த கோயில்களுக்கு நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்தீங்களோ அந்த அதுக்கு நீங்கள் போயிட்டு வந்துருங்க. இது வந்து என்னென்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் சரிங்களா, ஃபஸ்ட்டு நட்சத்திரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் பற்றி அப்படின்னா, செவ்வாயுடைய நட்சத்திரம். இது என்ன கிரகத்தினுடைய கர்மா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். அப்போ இந்த மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்க ரிஷபராசியில் பிறந்தாலும் மிதுன ராசியில் பிறந்தாலும் நல்ல குரு அவங்களுக்கு அமைய மாட்டாங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்காது. குருனா நம்ம குலதெய்வமும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குலதெய்வம் என்னதான் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் அந்த குலதெய்வத்தினுடைய அருள் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்தது, நான் எனக்கு என்ன தோணுதோ அதாங்க செய்வேன், நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏன்னா குரு, சரியான குரு அமைய மாட்டாங்க. ஏன்னா சரியான குரு அமைஞ்சா தான் வாழ்க்கையில் வந்து எல்லாமே குரு தான். நம்ம அம்மா நமக்கு முதல் குரு, அடுத்தது நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறக்கூடியவங்க குரு. அப்போ அவங்களே தப்பான வழிகாட்டினா எப்படி, அந்த மாதிரி தான். அப்போ சரியான வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்காது சரிங்களா. அடுத்தது குருனா குழந்தை. அப்போ இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் வளர்ச்சி அடையலை, இல்லை நான் குழந்தை பிறந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு குழந்தையால் ஒரு மனக்கவலை, இல்லை குழந்தைக்கு எனக்கு இந்த மாதிரி சில பிரச்சனை இருக்குது, குழந்தைக்கு உடம்பு முடியல, இல்லை குழந்தைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குருவுடைய சாபமும் இந்த கர்மாவையும் நமக்கு சொல்லக்கூடியது சரிங்களா. இப்போ குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷத்துக்கு அதாவது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா 8 கடையவரும் 11 கடையவரும். அப்போ 8 11 இடம் சொன்னால் இவங்களுக்கு அப்படி தான், அந்த 8 இடம் சொல்லக்கூடிய நித்திய கண்டம் பூர்ணாயிலுங்கிற மாதிரி வாழ்க்கையே ஒரு போராட்டம் தாங்க அப்படிங்கிற மாதிரி, என்னத்தை நான் பண்ணியிருப்பேன், என்னத்தை தான் நான் பாவம் பண்ணிட்டு வந்தேன் தெரியல. நிறைய பேர் இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம், நான் அப்படி என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல, நான் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குது. அந்த பாவம் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தருக்கு செஞ்சது அது சாபமாக மாறிடுச்சு, இது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை சரிங்களா. அப்போ செவ்வாய் குரு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 8 கொடையவர். அப்போ 8 இடம் அப்படின்னா ஆயுள் பற்றின ஒரு பயம், அடிக்கடி நமக்கு ஏதாவது ஒரு ஒரு கண்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வருது, அவமானப்படுது. நம்ம இவங்க நல்லதே செஞ்சாலும் கூட அந்த இடத்துல போய் அவமானப்பட்டு வருது. இப்போ இவங்க குருவாக ஒருத்தங்க எடுத்தால் கூட அவங்களுக்கு என்னதான் இவங்க பணிவிட பண்ணாலும் அவங்க வந்து இவங்களை அவமானப்படுத்துவாங்க. ஏன்னா அந்த குருவுடைய அந்த சாபம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் அந்த குரு என்ன பண்ண மாட்டார், இவங்களை கண்டுக்கவே மாட்டார். இவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் எதுவுமே பண்ணாதவங்களை கூப்பிட்டு குரு பக்கத்தில் உட்கார வச்சுருப்பார். நம்ம என்னடா இவ்வளோ பண்ணியிருக்கிறோம், நம்மளை வந்து தூரத்திலே நிறுத்தி வச்சுருக்காருனா இந்த இந்த கர்மா தான் நம்மளை அவர்கிட்டருந்து விலக்கி வச்சுருக்கு. அப்போ 8 இடம் 11 இடம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு லாஸ் ஆகிறதெல்லாம் இவங்க தான். ஏன்னா குருனா என்னங்க, பெரிய பணம். அப்போ இந்த 8 11 குருவுடைய சாபம் பெற்று வந்தால் கண்டிப்பாக அந்த ஆசையை காட்டி மோசம் பண்ணி இவ்வளோ பணம், அவ்வளோ பணம் வருது, இதில் பணம் வருது, அதில் பணம் வருதுன்னு பணத்தை போட்டு நம்பி ஏமாறுறது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி என்ன சாபம் வாங்கிட்டு வந்திருக்கு, குருவுடைய சாபம் வாங்கிட்டு வந்திருக்கு. குருனாலே நமக்கு என்னங்க, லேக்ஸ் கணக்கில் கோடி கணக்கில், லேக்ஸுங்கிறது சுக்கரன் இப்போ. ஏன்னா முற்கால முன்னா வந்து பணத்தினுடைய மதிப்பு 100 ரூபாய், அது வந்து இன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு சமம். இன்னைக்கு 1 லட்ச ரூபா கூட ஒரு பெரிய விஷயமா இல்லை. அப்போ சுக்கரன் வந்து கையிருப்பு பணத்துக்கு காரகன். அப்போ குரு அப்படிங்கிறப்ப பெரிய பணம். அப்போ பெரிய பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல முடக்கிட்டு அதன் மூலயமா ஒரு மனவலியும் மன கஷ்டத்தையும் அனுபவிக்கிறது, நண்பர்கள் மூலமாக அனுபவிக்கிறது, சீட்டு போட்டு ஏமாந்துறது, இந்த சங்கம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசி 3 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7 10 இடமாக வரும். இப்போ 7 10 என்னங்க, முதல்ல திருமணம், அடுத்தது திருமணம் லேட்டாகும் அல்லது திருமண வாழ்க்கை ஒரு சுபிச்சமாக இருக்காது. அடுத்தது 10 இடம் தொழில், என்னத்தான் தான் தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் ஒரு சரியான ஒரு முடிவை எடுக்க முடியாது, அந்த தொழிலை சரியாக நடத்த முடியாது, அந்த மரியாதையில் ஒரு குறைச்சல் இருக்கும். அந்த மரியாதை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம், என்னமோ கௌரவம் அப்படின்றதுக்காக தொழில் நடத்துகிற மாதிரி இருக்கும், அந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி அடைய வைக்க முடியாது. ஏன்னா 7 10 கொடையவர் குரு, குருவுடைய சாபம் பெற்றனால இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரச்சனையில் இந்த தாக்கம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் கற்றுக்குவாங்க,
அந்த தொழிலை சரியாக சொல்லி எனக்கு இப்போ நான் வந்து உனக்கு நான் சொல்லித்தரேன்ப்பா, இப்படி செய்ப்பா இப்படி செய்ப்பான்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி யாராவது சொல்லி கொடுத்துருந்தா நான் இந்நேரம் வந்து நான் கோடீஸ்வரன் ஆயிருப்பேன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த சரியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது குரு அப்படிங்கிறவங்க கிடைக்க மாட்டாங்க, சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகம், குரு தான் வந்து கடவுள், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். என்னதான் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேங்க, எல்லாம் ஜோசியர் சொன்ன அத்தனை கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், என்னால் நிவர்த்தி ஆகலை, எனக்கு இது பண்ண முடியல அப்படின்னா குரு அப்படின்னா முன்னோர்களுடைய வழிபாடுகள் கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்தது முன்னோர்களுக்கு சரியான திதி தர்ப்பணங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க. அடுத்தது வாழ்க்கை துணையை கஷ்டப்படுத்தாதீங்க, அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, சரிங்களா. இப்போ இவங்க அந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க போக வேண்டிய கோவில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் என்கண் முருகன், என்கண் முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு உங்களுடைய பிறந்த மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் கூடிய என்கண் முருகனுக்கு போயிட்டு உங்களுடைய வயசத்தனையோ அத்தனை தீபம் ஏற்றி வச்சு, என்ன சொல்லியிருக்கேன் நான், ஒரு 10 நிமிஷம் தீபம் ஏற்றி வச்சு உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் மனசு அமைதிப்படுத்திட்டு சாமியை போய் கும்பிடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அறக்க பறக்க போனதே சாமி எங்காவது ஓடி போயிடுற மாதிரி ஓடி போய் முதல்ல சாமியை பார்த்துட்டு வந்துடுவோம். சாமியை பார்க்கறது முக்கியம் இல்லை, உங்களுடைய மனசு அந்த இடத்துல அமைதியாகி நீங்கள் போய் அந்த தெய்வத்தை பார்க்கும்போது அதனுடைய ஆற்றல், அந்த அதாவது அதுலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுடைய மனசும் உடம்பும் ஈர்த்துக்கும். நம்ம இங்கேருந்து 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பறக்க பறக்க போயிட்டு உள்ளே போய் நம்ம சாமியை பார்த்தா போதும் அப்படின்னு போகக்கூடாது. போனோன்னா முதல்ல ரிலாக்ஸாக கைகால் முகத்தை கழுவிட்டு விளக்கேற்ற சொல்கிறது அதுக்கு தான். இந்த விளக்கேற்றும் போது உங்களை என்ன உங்களுடைய மனம் குமியும், அதாவது ஒருநிலைப்படுத்தப்படும். அப்போ விளக்குக்கு போய் எண்ணெய் ஊற்றணும், திரி போடணும், தீபம் ஏற்றணும், இதுலேயே மனசு இருக்கும்போது என்ன ஆகணும், வெளி சிந்தனைகள் நம்ம வராது. அப்போ அந்த 10 நிமிஷம் அந்த தீபத்தை பார்த்து மனசு ஒருநிலைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் சாமி கும்பிடும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும், சரிங்களா. எப்பவுமே மனம் அமைதியோடு நம்ம கோயிலுக்கு சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு அதுக்கான பலன்களை நம்ம அனுபவிக்கலாம், சரிங்களா. அப்போ நம்ம போயிட்டு தீபம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு எந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் அன்னதானம் பண்ணிவிட்டு போங்க. இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய், செவ்வாயும் குருவையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குருனா 16, செவ்வாயினா 6, செவ்வாய் 6 வருஷம், சூரியன் தான், சூரியன் 6, சாரி செவ்வாய் 7. அப்போ 16 7 கிட்டத்தட்ட 24 பேத்துக்கு சாப்பாடு கண்டிப்பாக கொடுத்துட்டு போங்க. பிறந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய அன்னதானம் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணும், சரிங்களா. அதாவது தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமும் அந்த நம் பிறந்த மாதத்தில் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுவோம். அப்போ அந்த 24 பேர்த்துக்காவது முடிஞ்ச வரைக்கும் போட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா, சாப்பாடு கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நல்ல மாற்றம் கிடைக்கும். அடுத்தது ஆலங்குடி, குரு பகவானுடைய ஸ்தலமான ஆலங்குடி கண்டிப்பாக போகணும், சரிங்களா. இந்த கோயிலுக்கு மட்டும் போனால் பத்தாது, இந்த கோயிலுக்கு போனால் மட்டும் பத்தாது, ஆலங்குடி போய் குரு பகவானை தரிசனம் பண்ணணும். அதுவே மாதிரி நீங்கள் பிறந்த மாதத்தில் குருவாக யாரோ ஒருத்தர் நீங்கள் நினச்சி அந்த குருவுக்கு, இப்போ ஒரு சித்தர்கள் எடுத்துக்கலாம், இல்லது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு போய் ஒரு வேஷ்டி சட்டையோ அல்லது புடவையோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் வழிகாட்டியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க, அந்த குருவுடைய சாபம் உங்களுக்கு நிவர்த்தியாகும். அப்படி இல்லையா, சித்தர்களுடைய சமாதி, குருனா வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் மகான்கள், அவங்களுடைய சமாதி அந்த மாதத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு நாலு பேத்துக்கு, அதாவது கோவில் வாசலில் எப்படி அந்த ஜடாமுடியோட இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போயிட்டு ஒரு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்துடுவாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், சரிங்களா. அடுத்தது திருவாரூர்